ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நான் அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா, கமல்ஹாசன், ஃபகத் ஃபாசில், விஜய் சேதுபதி அண்ட் நியூவாக வந்து சூர்யா அவர்களும் சேர்ந்து நடித்து இப்போ ரிலீஸ் ஆக இருக்கிறது தான் விக்ரம் படம். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச் வந்து எல்லாமே பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த படத்தோட டேரக்டர் வந்து லோகேஷ் கனகராஜ், அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் வந்து அனிருத் அவர்கள் தான். ஸோ இந்த படம் வந்து ஜூன் 3 உலகம் எங்கும் தியேட்டர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அது முன்னாடி இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச் எல்லாமே வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரெய்லர் ஷார்ட்ஸ் தான் வந்து இப்போ பார்த்துட்டீங்க, அண்ட் ஆடியோ லான்ச் வந்து 5 வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஆடியோ லான்ச் அண்ட் இந்த படத்தோட சென்சாரும் வந்து இப்போ பிரிண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ சென்சார் சீன் வந்து இப்போலாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வீக்கில் வந்து சென்சாருக்கு வந்து போகிறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் டெலிகாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வர 22 மத்தியானம் 3 இந்த ஆடியோ லான்ச் வந்து விஜய் டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து சூர்யா அவர்களும் வந்து இந்த படத்தில் நடிக்கிறக்கார் அப்படிங்கிறதும் வந்து அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ட்ரெய்லர் மூலியாகவும். அண்ட் ஆடியோ லான்ச்லேயும் வந்து டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து சூர்யா அவர்களும் வந்து இந்த படத்தில் நடிக்கிறாரு. ஒரு லாஸ்ட் மினிட்ல ஒரு சின்ன ரோல் வந்து பண்ணிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸோட ப்ரொடக்ஷனில் லெஜண்ட் சரவணன் நடிக்க ப்ரொவைட் இருக்கிறதா இந்த லெஜண்ட் அப்படிங்கிற படம். ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து நாளைக்கு லிரிக்
இந்த படத்தோட டேரக்டர் வந்து தியாகராஜன் அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் வந்து சந்தோஷ் நாராயண் அவர்கள் தான். ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா July 1st வந்து இந்த படத்தை தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக நயன்தாரா நடிச்சு ப்ரொவைட் இருக்கிறதான் ஓட்டு அப்படிங்கிற படம். இந்த படம் வந்து டேரக்ட் ஓடிடி ரிலீஸாக டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டாரில் வந்து கூடி சீக்கிரத்தில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதை முன்னிட்டு இந்த படத்தோட டீசரும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டீசர் வந்து பார்க்கும்போது ஒரு சர்வைவல் த்ரில்லர் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக ஆக்டர் அருள்நிதி நடிச்சு ப்ரொவைட் இருக்கிறதான் தேஜாவு அப்படிங்கிற படம். ஸோ இந்த படத்தோட வேர்ல்டு டிஜிட்டல் ரைட்ஸ் அண்ட் ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து யார் வாங்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏபி இன்டர்நேஷனல் அவர்கள் தான் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த படம் வந்து ஜூன் மாதம் வந்து ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க தேட்டர்ஸில். அடுத்ததாக ஆக்டர் கார்த்தி அண்ட் அதித்தி சங்கர் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு ப்ரொவைட் இருக்கிறதான் விருமன் அப்படிங்கிற படம். ஸோ இந்த படத்தோட டேரக்டர் வந்து முத்தையா அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் வந்து யுன் சங்கர் ராஜ் அவர்கள் தான். ஸோ இந்த படம் வந்து August 31st விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு இந்த படம் வந்து உலகமெங்கும் தியேட்டர்ஸில் வந்து August 31st வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஆக்டர் ஆரியா நடிச்சு ப்ரொவைட் இருக்கிறதான் கேப்டன் அப்படிங்கிற படம். ஸோ இந்த படத்தோட டேரக்டர் வந்து சதீஷ் சௌந்தரராஜன் அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் வந்து டிஎம் அவர்கள் தான். ஸோ இந்த படத்தோட தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸ் வந்து ரெட்ஜின் மூவிஸ் அவர்கள் தான் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா September 8th உலகமெங்கும் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்ததாக ஆக்டர் அருள்நிதி நடிச்சு ப்ரொவைட் இருக்கிறதான் டி பிளாக் அப்படிங்கிற படம். ஸோ இந்த படம் வந்து July 1st உலகமெங்கும் தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஆக்டர் விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து தன்னோட அடுத்த படத்தை வந்து டேரக்டர் சுசீந்திரன் அவர்கள் கூட வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தோட டைட்டில்னு பார்த்தீங்கன்னா வள்ளி மயில் அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தோட டைட்டில். அண்ட் இந்த படம் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ திண்டுக்கல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஆக்டர் பார்த்திபன் நடிச்சு ப்ரொவைட் இருக்கிறதான் இரவு நிழல் அப்படிங்கிற படம். ஸோ இந்த படத்தோட டேரக்டர் வந்து பார்த்திபன் அவர்கள் தான். ஸோ இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் வந்து ஏஆர் ரஹ்மான். இந்த படத்தோட ரிலீஸ் வந்து பார்த்திங்கன்னா June 24th உலகமெங்கு தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக அட்டகத்தி தினேஷ் அண்ட் ஊர்வசி இவங்களாம் சேர்ந்து நடிச்சு ப்ரொவைட் இருக்கிறதான் JBB அப்படிங்கிற படம். ஸோ இந்த படத்தோட டீசர் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தோட டீசர் வந்து வர 21st வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு. அடுத்ததாக ஆக்டர் யோகி பாபு நடிக்க ப்ரொவைட் இருக்கிறதான் பெரியாண்டவர் அப்படிங்கிற படம். ஸோ இந்த படத்தோட டேரக்டர் வந்து ஆர் கண்ணன் அவர்கள் தான். இந்த படம் வந்து ஒரு டைம் ட்ராவல் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து யோகி பாபு அவர்கள் வந்து சிவனாக வந்து நடிக்கிறக்காரு. ஸோ லார்ட் சிவாவாக வந்து நடிக்கிறக்காரு இந்த படத்தில். அடுத்ததாக சியன் விக்ரம் நடிச்சு ப்ரொவைட் இருக்கிறதான் கோப்ரா அப்படிங்கிற படம். ஸோ இந்த படத்தோட டேரக்டர் வந்து அஜய் ஞானமுத்து அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் வந்து ஏஆர் ரமன் அவர்கள் தான். ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் அண்ட் டீசர் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் அப்டேட் வந்து நாளைக்கு சாயங்காலம் 6 PM வந்து இந்த படத்தை வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நாளைக்கு சாயங்காலம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக உதயநிதி ஸ்டாலின் அண்ட் ஆரி அர்ஜுனன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு இப்போ ரிலீஸ் ஆகிறக்கிறதான் நெஞ்சுக்கு நீதி படம். ஸோ இந்த படம் வந்து நாளைக்கு உலகம் எங்கே தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் ஆகிறக்கு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்லெஸ் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கு. இந்த படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் தான் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்ததாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான அஃபிஷியல் சினிமா அப்டேட்ஸ் கேட்க அஃபிஷியல் சினிமா அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் இதை பற்றி மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க.